அரசியல் மாநாடு மதுரையில் மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக மதுரையில் வாழ்கிற மக்களுக்கு மாநாட்டிற்கு வருவதற்காக எங்கள் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் மாநாட்டிற்கு வர சொல்லி அழைக்கின்ற அந்த அழைப்புதலை கழக நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் கழகத்தை 1.5 கோடி தொண்டர்களை பெற்ற மாபெரும் இயக்கமாக மாற்றிய புரட்சித் தலைவர் அம்மா இவர் வழியில் கழகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்க கழக பொதுச் செயலாளர் இவருடைய திருவுருவப் படங்கள் அமைகின்ற வகையில் இந்த அழைப்புதலை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்து தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் பகுதிச் செயலாளர் தம்பி மாணிக்கம் அவர்களுடைய சீரிய முயற்சியில் இந்த அழைப்புதலை அடித்திருக்கும். இன்று மதுரையின் தாய் தந்தையாக இருக்கக்கூடிய அங்கைக்கண்ணி மீனாட்சிக்கும் சோமசுந்தர கடவுள் சுக்கநாத பெருமானுக்கும் முதல்ல பத்திரிகை வச்சிருக்கோம். அதுக்கடுத்து தெற்கு வாசல் பள்ளிவாசல் அங்கே வைத்து அங்கே பாத்திய அவுளியாக்களுக்கு இந்த பத்திரிகை கொடுக்க இருக்கிறோம். அதுக்கடுத்து அன்னை மேரி குடிகொண்டிருக்கின்ற சென்ட் மேரி சர்ச்சில் அங்கே பிரார்த்தனை பண்ணி இந்த பத்திரிகை அதற்கடுத்து எங்கள் கழக நிர்வாகிகள் மூலமாக மதுரையில் இருக்கிற வார்டுகள் முழுவதையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த அழைப்புதல் சென்றடைய இருக்கிறது. மாநாட்டிற்கு பெருந்தளாக வருகை புரிய வேண்டும் என்பதற்காக மதுரையிலே நடைபெறுகிற இந்த மாநாடு மிக மிக முக்கியத்துவமான மாநாடு. முதலே நீங்க சொன்னது மாதிரி அரசியல் மாநாடு, ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாநாடாக, எது மாதிரியும் இல்லாமல் புது மாதிரியாக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இன்றைக்கு முன்னேறுகிற இந்த காலத்தில் டிஜிட்டல் மயமாக இந்த மாநாடு அமைய இருக்கிறது. அந்த மாநாட்டில் எல்லா நிகழ்ச்சியும் இருக்கு. தேவாவுடைய இசை நிகழ்ச்சி இருக்கு, கிராமிய கலை நிகழ்ச்சி செந்தில் ராஜலட்சுமி நிகழ்ச்சி இருக்கு, நம்ம மதுரை மன்னன் முத்துவன் நகைச்சுவை பட்டிமன்றம் இருக்கு, கருத்தரங்கு இருக்கு, கவியரங்கு இருக்கு. இதற்கடுத்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய தமிழ்நாட்டுடைய நம்பிக்கை நட்சத்திரம் 8 கோடி மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியாருடைய வீர உரை பேச இருக்கிறார், வேற உரை ஆற்ற இருக்கிறார். உரையாற்றி முடிந்தவரும் மாநாடு முடிய இருக்கிறது. காலையில் மாநாட்டுக்கு வர்றவங்க வசதியாக வந்து செல்வதற்கு அனைத்து வசதியும் செஞ்சிருக்கோம். அவங்களுக்கு குடிநீர் வசதி, சுகாதார வசதி, கழிவுநீர் கழிவு போக்குவதற்கு கழிப்பட வசதி, பெண்கள் ஒதுங்குவதற்கு இடம், நாள் முழுவதும் உணவு படைக்க சொல்லியிருக்கார் அண்ணன் எடப்பாடியார். எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் அத்தனை லட்சம் பேருக்கும் சுட சுட கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அறுசுவை உணவு படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10,000 சமையல் கலைஞர்கள் பங்கேற்கிறார்கள். 3 இடங்களில் இந்த உணவு கூட அமைய இருக்கிறது. 3 இடங்கள்லையும் வாங்கி செல்லலாம்.
ஏறத்தாழ ஒரு 300 400 கவுண்டர்கள் மூலமாக இது கொடுக்க இருக்கிறோம் என்பதை பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாநாட்டுக்கு வந்து செல்வதற்கு வசதிகள், கார் பார்க்கிங் மற்ற வசதிகள், போக்குவரத்து இடையூறு இல்லாமல் மக்கள் சென்று வந்து செல்வதற்கு வசதிகளும் செய்து கொடுத்திருக்கோம். அதுக்கான ஏற்பாட்டை மாநாட்டுடைய குழு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கு. அப்பப்ப உடனுக்குடன் கழக பொதுச் செயலாளருடைய நிமிடத்துக்கு நிமிடம் அந்த மாநாட்டை மெருகூட்டுகின்ற வகையில் பொதுச் செயலாளர் அவர்கள் எங்களுக்கு ஆலோசனை வழங்கி தமிழகத்தில் இருக்க எங்க கழகத்துடைய மூத்த நிர்வாகிகள் அனைவரும் வந்து ஆலோசனைக்கு ஏற்ப இந்த மாநாடு சிறப்பாக நாங்கள் மதுரை மாவட்ட 3 மாவட்ட செயலாளர்களும் இங்க 3 மாவட்ட நிர்வாகிகளும் சிறப்பாக இந்த மாநாட்டை அமைக்கின்ற பணியில் மேற்பார்வையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் என்பதை திறமையோடு தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் அன்பிற்கினி அன்பு சோதர ஆர் பி உதயகுமார் அவர்கள், அன்பிற்கினி அண்மை அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள், இவர்கள் எல்லோருமே இயங்கிக் கொண்டிருக்கோம். உணவு குழு இயங்கிக் கொண்டிருக்கிறது, விளம்பர குழு ஒரு பக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அத்தனை குழுக்களும் நடந்து கொண்டிருக்கிறது. மேற்படியாக மேற்பார்வையாளர்களாக வந்து இருந்து எங்களுடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி, முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் அண்ணன் கே பி முனுசாமி அவர்களும், கழக பொருளாளர் அன்பிற்கினிய திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும், அன்பிற்கினிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய அருமை அண்ணன் நத்தன் விஸ்வநாதன் அவர்களும், அன்பிற்கினிய அன்பு சோதர கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் நாமக்கல் மாவட்ட கலைச்சியர் தங்கமணி அவர்களும், அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய அன்பிற்கினிய அருமை அண்ணன் கே ஏ செங்கோட்டின் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் செங்கோட்டின் அவர்களும், அருமை தம்பி எங்களுடைய இந்த மாநாட்டுக்கு முக்கிய அங்கமாக இருக்கின்ற வேலுமணி அவர்களும், அன்பிற்கினிய புதுக்கோட்டை மாவட்ட செயலர் கழக அமைப்பு செயலர் விஜயபாஸ்கர் அவர்கள், அன்பிற்கினிய அன்பு சகோதர திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் அம்மா அன்பிற்கினிய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்களும், மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து பார்வையிட்டு ஆலோசனை வழங்கி செல்கிறார்கள் என்பதை பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் உங்களோட ஒருத்தராக இருந்த நீங்களாம் அன்பு தம்பின்னு அழைக்கப்பட்ட செந்தில் பாலாஜி இப்ப அமலாக்கத்துறையில வந்து கைது செஞ்சிருக்காங்க. விசாரணையின் பொழுது யார் யாரெல்லாம் மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு, திமுக முக்கிய புள்ளிகள்லாம் மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அது நம்ம ஆரோட நாங்க வந்து நம்ம முதலமைச்சர் மாதிரி ஜோசியெல்லாம் சொல்ல மாட்டோம், ஜோசியெல்லாம் சொல்ல தெரியாது, தெரியுதுங்களா? எங்க ஆட்சியை பத்தி சொல்லுங்க. அவர் நிச்சயமாக அவருங்க பயந்து திமுகவுக்கு நேரத்தில் இருந்து இன்னும் ஏற்கனவே தூங்காம இருந்தாங்க, எல்லா அமைச்சர்களும் எல்லா நிர்வாகம் தூங்காம இருந்தாங்க. மேற்கொண்டு பதட்ட வேற இருந்திருக்கும், பிரஷர் ஏறி இருக்கும் நான் நினைக்கிறேன், பிரஷர் ரத்த அழுத்தம் கூடி போயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்ப அமலாக்கத்துறை எடுத்து விசாரிக்கலாம்னு சொன்னாங்களோ அப்பவே கிளி ஏற்பட்டு போச்சு திமுகவுக்கு. ஆமாப்பா, இதான் எங்களுக்கு தெரியுது. ஆனா அவர் வாய் திறந்த பிறகுதான் என்னன்னு நமக்கே தெரிய போகுது. கிருஷ்ணன் வாய திறந்தா உலகமே தெரியும். கிருஷ்ணன் சொல்லுவாங்க இல்லையா, பாலகிருஷ்ணன் வெண்ணெய் திண்டாரா மண்ணை திண்டாருன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து யசோதைய வந்து வாயை திறக்க சொன்னாங்க. வாயை திறந்தா உலகமே தெரியும். அது மாதிரி நம்ம செந்தில் பாலாஜி தம்பி வாயை திறந்தா திமுக ஊழவே தெரிஞ்சு அந்த 30,000 கோடி மர்மமும் தெரிஞ்சிருமோ, தெரிஞ்சிரும் நினைக்கிறேன். எப்படியோ தெரியும். அது நான் சொல்லிட்டேன், நான் மதி கேட்கறதுக்கு முதலே சொல்லிடுறேன். நீங்க என்ன கேட்க வர்றீங்களோ அதை பற்றி நான் கவலையே படுறதில்லை. நான் எதை பற்றி அவரை பத்தி நான் தான் சொல்லிட்டேன். நான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன், ஒரு வாசகம் திருவாசகம் சொல்லிட்டேன். நான் வந்து அதை பத்தி அந்த அறிக்கையை பற்றி கவலைப்படுறேன். இப்ப எங்களுடைய நோக்கம் எல்லாம் இப்ப குதிரைக்கு கடுவாளம் போட்டிருக்காங்க. எப்ப போட்டிருப்பாங்களா? என்ன என்ன போட்டிருப்பாங்க? கண்ணாடி போட்டிருப்பாங்க. கண்ணாடி போட்டா என்ன அர்த்தம்? என்ன எங்கிட்டும் குதிரை எங்கிட்டும் பார்க்க கூடாது, நேரா பார்க்கும், நேரா போற நேரம். ஆமாப்பா, கண்ணை வந்து இங்கிட்டு திரும்ப கூடாது, குதிரை பாதை திரும்ப கூடாதுன்னு ஒரே கண்ணாடி ஒரே பார்வை. எங்களுடைய இறை இலக்கு மாநாடு கின்ன சாதனை புரியணும். மதுரையில் நடத்தினாங்கடா மாநாடு, 3 பேர் சேர்ந்து
அப்பா பின்னிட்டாயே மானாடனா இப்படி தாப்பா இருக்கணும் என்னடா புதுமை என்ன போறவங்கள என்ன கவனிப்பு இன்னைக்கு திருமணத்துக்கு போற மாதிரி திருமணத்துக்கு போனா எப்படி உணவு சாப்பிட்டு தான் போகணும் அப்படினு சொல்ற மாதிரி அந்த மாதிரி கவனிப்பு அந்த மாதிரி விசேஷம் அந்த மாதிரி இப்ப எடப்பாடி இப்படி எல்லாம் பேசுவாரு நான் நினைக்கவே இல்லைன்னு எல்லாரும் அவர் பேச்சை கேட்டுட்டு போகும்போது சொல்ற அளவுக்கு அந்த மாநாடு இருக்கணும் அதுதான் இப்ப எங்களுடைய நின்னோம் இப்ப நாங்க ஆரம்பிச்சுட்டோம் மதுரையில மக்கள் முழுமைக்கும் மக்களுக்கு இது கடுத்து பாருங்க ஒவ்வொன்னா வரப்போகுது ஒவ்வொன்னா ரிலீஸ் பண்ண போறோம் இப்ப படம் வந்து மெயின் படம் வரும் இல்லையா தியேட்டர்ல இப்ப நம்ம ஜெயிலர் படம் எடுத்துக்கோங்க சூப்பர் ஸ்டார் ஜெயிலர் படம் 10ஆம் தேதி வருது அதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா இப்ப பாடல் காட்சி வெளியிட்டு அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி அது மாதிரி எங்க மெயின் திரைப்படம் 20ஆம் தேதி வரப்போகுது மாநாடு 20ஆம் தேதி அதற்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியாக மதுரையில புதுமையாக நாங்க என்னென்ன செய்யணுமோ மக்களை கவர்றதுக்கு இந்த மக்கள்லாம் ஈர்க்கணும் எப்படி மற்றொரு சித்திரத்துலாவ தென்பகுதியில நடத்தணும் அதுக்கு மதுரை மாநகர மாவட்டம் புறநகர் கிழக்கு மாவட்டம் புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் எல்லா பணிகளும் செய்யும் என்பது தெரிஞ்சுங்க எல்லாரும் மாநாட்டுக்கு வாங்க நாங்க வந்து எங்க கட்சியை பொறுத்தருக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவம்மா நான் எடப்பாடியார் பொறுத்தளவுக்கு சர்வ எங்களுக்கு வந்து மத சார்பற்ற அணியினங்கள் எல்லா மதத்திலையும் நாங்கள் வழங்கக்கூடியவங்க அந்த அடிப்படையில் முதல்ல இங்க குடிகொண்டிருக்கின்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கும் சோமசுந்தர கடவுளுக்கும் பத்திரிகை முதல் பத்திரிகை வச்சிருக்கோம் அடுத்து இங்க தெற்குவாசல் பள்ளிவாசல் போறோம் அதுக்கடுத்து வேளாங்கண்ணிக்கு போனோம் வாங்க நம்ம பார்ப்போம் போய் மாநாட்டுக்கு எல்லாத்தையும் அழைப்போம் உங்களோட நானும் வர்றேன் வாங்க போவோம் வாங்க வாங்க.